ரவுத்திரம் பழகு ரசத்திலே தேர்ச்சிக்கொள் என்ற வரிகளை வடித்து கொடுத்த பாட்டுக்கொரு புலவன் பாரதியின் அழகிய சொல்லாடலோடு என் பணிக்குள் நுழைகின்றேன். உலகிலே உன்னத பெண்ணாய் உலகம் வந்து கொண்டிருக்கும் இவரை அறிமுகம் செய்வதில் நான் பெருமிதம் கொள்கின்றேன். மலேசியாவின் பினாங்கில் பிறந்து பள்ளிக்கல்வியை பினாங்கிலும் பின் கணினி இயந்திரத்துறையில் உயர்கல்வியை ஆஸ்திரேலியா மற்றும் ஜெர்மனியிலும் முனைவர் பட்ட ஆய்வை இங்கிலாந்திலும் முடித்தவர். ஜெர்மனி பர்டன் உடன்பர்க் மாநிலத்தில் வசிக்கின்றார். டிஎக்ஸி டெக்னாலஜிஸ் என்ற நிறுவனத்தின் ஐரோப்பிய பகுதிக்கான பொறியாளராக பணியாற்றுகின்றார். சர்வதேச தமிழ் மரபு அறக்கட்டளை என்ற அமைப்பின் தோற்றுநர்களில் ஒருவராகவும் அதன் தலைவராகவும் செயல்படுகின்றார். தமிழ் மரபு அறக்கட்டளை இணைய கல்வி கழகமான கடிகை அமைப்பின் இயக்குநராகவும் தமிழகம் மற்றும் உலகில் பல்வேறு நாடுகளில் உள்ள கல்வி கழகங்களில் 600க்கும் மேற்பட்ட வரலாற்று பாதுகாப்பு உரைகள், உலகளாவிய அளவில் ஏறக்குறைய 900க்கும் மேற்பட்ட அருங்காட்சியகங்களுக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டுள்ளதோடு அவை பற்றிய 100க்கும் மேற்பட்ட கட்டுரைகளை எழுதியுள்ளார். தமிழக அரசின் தமிழ் இணைய கல்விக் கழகத்தின் ஐரோப்பிய பொறுப்பாளராகவும் 6 ஐரோப்பிய ஆய்வு மாணவர்களை வழிநடத்தியுள்ளார். தமிழ் ஹெரிட்டேஜ் மின் தமிழ் மேடை காலாண்டு ஆய்விதழின் ஆசிரியராகவும் மலாயா பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேராய்வு ஆய்விதழின் ஆசிரியர் குழுவில் அங்கமாகவும் உலக தமிழ் பண்பாட்டு இயக்கம் என்ற அமைப்பின் இயக்குநர் குழுவில் அங்கமாகவும் வகித்து வருகின்றார். இவர் எழுதிய நூல்களாவன ஊவேசாவுடன் ஒரு உலா, ஜெர்மானிய தமிழியல். இந்த நூல் தமிழக அரசின் சிறந்த ஆய்வு நூலாக பரிசு பெற்ற நூல் என்ற பெருமைக்குரியவர். திருவள்ளுவரின் இரு உரையாடல் நூல்களை ஆங்கிலத்தில் அறிமுகத்தோடு திருத்தப்பட்டு வெளியிட்டுள்ளார். உலக அருங்காட்சியகங்களோடு ஒரு பயணம் என்ற நூலை 2 தொகுதிகளாக கொடுத்துள்ளார். கீழடி வைகை நாகரிகம் குழந்தைகளுக்கான வரலாற்று அறிமுகம் பற்றிய நூலும், என் வாசிப்பில் சில பக்கங்கள் மெட்ராஸ் 1726 என்ற நூலும், சித்திர கதைகள் மற்றும் வீரமாமுனிவர் போன்ற படைப்புகளை படைத்த மிக பெரும் படைப்பாளர் மற்றும் ராபர்ட் லாங்டன் இஸ் பேக், பயணங்கள் தொடர்கின்றன ஆகிய 2 மின்னூல்களையும் இவர் படைத்துள்ளார். இவர் வாங்கிய விருதுகள் எண்ணிலடங்காது. இருப்பினும் உங்களிடத்தில் உங்கள் பார்வைக்காக ஒரு சில: வட அமெரிக்காவின் நியூ ஜெர்சி தமிழ்ச்சங்க விருது, டலா சாசா தமிழ் அறக்கட்டளை விருது, வாஷிங்டன் தமிழ்ச்சங்க விருது, தமிழக அரசின் 2016 ஆண்டிற்கான மொழியியல் விருது, அக்னி குஞ்சு வாழ்நாள் சாதனையாளர், தமிழக அரசின் சிறந்த ஆய்வு நூலுக்கான விருது போன்ற விருதுகளை குவித்துள்ளார். தமிழ் மரபு அறக்கட்டளையின் செயல்பாடுகளாவன, இங்கிலாந்தில் உள்ள பிரித்தானியா நூலகத்துடன் இணைந்து 2003 அரிய தமிழ் நூல்களின் மின்னாக்க செயல்பாடு, 2010 தமிழ் பல்கலைக்கழகத்துடன் இணைந்து தமிழகமெங்கும் ஓலைச்சுவடி தேடும் திட்ட செயல்பாடு, ஐரோப்பாவில் டென்மார்க் கோப்பன்ஹாகன் நகர அரசு நூலகத்தின் அரிய தமிழ் ஆவணங்கள் மின்னாக்கம், பிரான்சின் பாரிஸ் நகரில் அரசு நூலகத்தில் உள்ள அரிய தமிழ் ஆவணங்கள், ஜெர்மனி ஹலே ஃப்ராங்க் நிறுவனத்தில் ஆவணங்கள் மின்னாக்கம், டிஜிட்டல் மெட்ராஸ் தமிழகத்தில் இஸ்லாம், தமிழகத்தில் குடைவரை கோயில் கட்டுமானம், தமிழகத்தில் சமணம், தமிழகத்தில் கல்வெட்டுகள் பற்றிய பதிவுகள் தொடர்பான செயல்பாடுகள், கொரோனா காலத்தில் April 1 தொடங்கி 200க்கும் மேற்பட்ட இணையவழி ஆய்வுரைகள், வாய்மொழி இலக்கியங்களை ஆவணப்படுத்தி தமிழகத்தின் மக்கள் இலக்கிய தொகுப்புகளை கணினி ஊடகத்தின் வழியே மின்பதிப்பாக்கிய செயல்பாடுகள், தமிழர் வரலாற்று செய்திகளை தாங்கிய
500 மேற்பட்ட வரலாற்று விழிய பதிவுகளை தயாரித்து வெளியிட்டுள்ளது. பள்ளி மற்றும் கல்லூரிகளில் அருங்காட்சியகங்கள் பற்றிய விழிப்புணர்வு நடவடிக்கைகள், ஜெர்மன் பர்டன் உடன்பர்க் மாநிலத்தில் ஸ்காட்ஸ்லிண்டன் அருங்காட்சியகத்தில் 4/12/2019 2/5 திருவள்ளுவர் சிலைகளை நிறுவும் பணியை நிறைவேற்றியது போன்ற செயல்பாடுகளை செய்து கொண்டு வரும் இத்தகைய பெரும் ஆளுமை. தமிழின் தொன்மைகள் தலைமுறை தாண்டி சேதாரமின்றி காப்பாற்றப்பட வேண்டும் என்ற முனைப்போடும், அகிலமெல்லாம் புகழ்பட வேண்டும் என்ற வேகத்தோடும் களப்பணியாற்றி வரும் களப்போராளி. கணினி துறையில் பயணித்தாலும் காலம் கிடைக்கும் தருவாயில் பழந்தமிழ் அடையாளங்களை ஆவணப்படுத்தி அது தொடர்பான பெருமைகளை காலத்தால் அழிக்க முடியாத பொக்கிஷமாக உருமாற்றம் செய்து உலகின் பார்வைக்கு கொண்டு வருவதில் வல்லமை படைத்தவர். தென் மாவட்டங்களில் உள்ள பழமையான கிராமங்கள், கோயில்கள், வரலாற்று நினைவிடங்களில் அழிந்து வரும் புராதன சின்னங்களையும் சுவடுகளையும் ஆவணப்படுத்தும் செயலில் தம்மை முழுமையாக ஒப்படைத்து கொண்டவர். இத்தகைய பெரும் ஆளுமையாக திகழ்ந்து கொண்டிருக்கும் முனைவர் சுபாஷினி கனகசுந்தரம் அவர்களை அறிமுகம் செய்வதில் பெருமிதம் கொண்டு, தமிழால் இணையும் உலக தமிழ் பேரியக்கம் அவரை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றது. நன்றி, வணக்கம்.